சூஸ் யுவர் ஹெட்ஃபோன் ஃபார் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோகோனட் ஃப்ரூட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு முழு தேங்காயையும் சின்ன சின்னதாக அரைக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக நான் ஒரு பெரிய மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நான் வந்து ஒரு அஞ்சு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நான் வந்து பலாப்பழம் எடுத்திருக்கேன். எனக்கு பலாப்பழம் டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் பலாப்பழம் வந்து அதிகமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ரூட் ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் அந்த இதை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம மில்க் ஷேக் பண்ணுறதுக்காக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதில் இருக்க பாலை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்தாச்சு. இதில் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு 2 கப் அளவு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்ததான் நான் வந்து மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் இந்த மூணுமே வந்து மிக்சியில் வந்து ஒரு சுற்றி சுற்றி அரைச்சி அங்கங்கே பீஸ் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். எதுக்கு நான் அப்படி அரைச்சேன்னா, அப்போ தான் நம்மளோட மில்க் ஷேக்கில் போட்டு சாப்பிட்றப்ப அங்கங்கே பீஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும். அடுத்ததான் நம்ம இப்போ இதை வந்து தேங்காய் பாலோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இரண்டுமே மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிடணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து நல்லா மிங்கில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஸோ அடுத்ததாக நான் வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணுறேன். நான் எனக்கு வந்து ஐஸ் க்யூப் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கோங்க. ஸோ காய்ஸ், லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு வந்து கோகோனட் ஃப்ரூட் மில்க் ஷேக் கிடச்சிச்சு. இது வெயிலுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். நிறைய கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சமான ஐட்டம். ஸோ அதை வீட்டில் நீங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் வரும். ஆமாங்க, நமக்கு சோறு தான் முக்கியம்.